ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. எங்கள் வீட்டில் ஜாதி மல்லி பூத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. அந்த ஜாதி மல்லி இப்போ பறிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து கலர் ஜாதி மல்லிங்க. ஒயிட் ஜாதி மல்லியும் இதில் இருக்குங்க. அதில் ஒன்று ரெண்டு தான் பூக்குது. இப்போ கலர் ஜாதி மல்லி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும், நிறைய பூ பறிச்சிருக்கேங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரெண்டே ரெண்டு ஒயிட் இருக்குது, கலர் வந்து ரெண்டு செடி இருக்குங்க. இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அதில் கம்மியாக இருக்குது, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இப்போ பறிக்கிறது பாருங்கள், இது வெள்ளை கலர் ஜாதி மல்லிங்க, பதியம் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு நாலு பூக்கள் வேறு இறங்காதே அதுலேருந்து வருதுங்க. இப்போ நான் பறிச்சது வெள்ளை ஜாதி இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூத்து, ஒரே ஒரு செடி தாங்க. போன வருஷம் மழையில் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் தப்பி வந்த செடி இது ஒன்று தாங்க இருக்குது. இதுலேருந்து தான் நான் மறுபடியும் ரெண்டு செடி உருவாக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் பதியம் போட்டு எடுத்து பிடுங்கி நட்ட உடனே வேர் இருக்குது, நட்ட உடனே அது மறுபடியும் காஞ்சிடுதுங்க. அது இனிமேல் வர மழை காலத்தில் தான் ஒரு வேளை நல்லா வேர் பிடிச்சியா கூட பிடுங்கி நட்டோம்னா நல்லா வளரும்னு நினைக்கிறாங்க. இதை பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த ஜாதி மல்லியை ஒரு மழை பூக்குதுங்க. இந்த மூணு செடி தாங்க இருக்குது, இது மொத்தமே ஒரு மழை பூக்குதுங்க. இது வருஷம் ஃபுல்லுமே எங்கள் வீட்டில் இருக்க ஜாதி மல்லி பூத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த சீசன் இது முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுவேங்க. இல்லைனா பதியம் பதியம் போட்டு வச்சுனா அதுலேருந்து குட்டி குட்டியாக வர செடிங்கள்லேயும் நிறைய பூக்கள். இதை பாருங்கள், அதை பதியம் போட்டதுலேருந்து இதை பறிக்கிறேன் பாருங்கள். அதுதாங்க அது குட்டி செடி, அது பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இது தாங்க இந்த ஜாதி மல்லியோட வாசனையே எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.